மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு செல்லும் மஹிந்த உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள். எதிர்காலத்தில் பாரிய விலை உயர்வை சந்திக்க போகும் இலங்கை மக்கள். கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பரிதாபமாக பலி. இலங்கையில் பட்டினி பேரவலம், ஏற்படும் ஆபத்து. கோட்டாபய தொடர்பில் மகாநாயக தேரர்கள் எடுத்த முக்கிய முடிவு. மே மாதம் 9ஆம் தேதி அன்று இடம்பெற்ற கலவரம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே உள்ளிட்டவர்களை அழைத்து வாக்குமூலம் பெறுவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதே சமயம் கலவரம் சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷே, ரோஹித அபேகுடவர்த்தன, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன ஆகியோரையும் எதிர்வரும் புதன்கிழமை முன்னிலையாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாக அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற கலவரத்தில் வடரேகா சிறைச்சாலையில் கைதிகள் குழுவொன்று ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் சிறை கைதிகள் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் முன்னதாக ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவை மிக அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. எதிர்காலத்தில் இவற்றின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று தினம் தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கான வரக்கறி விநியோகம் மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டதாகவும் வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதார மத்திய நிலையத்தில் வரக்கறிகளின் வரவு சுமார் 75% குறைவடைந்திருந்ததாகவும் கொள்வனவு செய்ய வருபவர்களின் எண்ணிக்கையும் வழக்கத்தை குறைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவை மிக அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக தற்போது மோட்டார் சைக்கிள், லொரி போன்றவற்றில் துவிச்சக்கர வண்டிகள் மரக்கறிகளை ஏற்றிச் செல்வதாகவும் எண்ணெய் நெருக்கடி காரணமாக வர்த்தகர்களின் வர்த்தக நடவடிக்கைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சாக்கு மூட்டைகளில் அடைத்து விற்கப்பட்ட காய்கறிகள் தற்போது பொலித்தீன் பைகளிலும் விற்கப்படுவதை காணலாம். கொழும்பு பெஸ்டியன் மாவத்தை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் தற்போதுள்ள நிலையில் உணவுக்கு பெரும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயம் செய்யக்கூடிய அரச காணிகளை விவசாயிகளுக்கு வழங்குமாறு அரச அதிகாரிகளிடம் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுண்ணே கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த போகத்தில் 55% நெற்பயிர்களே அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் நம்புகின்றோம். கடும் உணவு நெருக்கடியை சந்தித்து வருகின்றோம். நாங்கள் எரிமலையின் மீது இருக்கின்றோம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த முறை ஒரு மரவள்ளி குச்சியை கூட தூக்கி எறியக்கூடாது என்று நினைக்கின்றேன். வத்தாளி கிழங்கு ஒரு துண்டு கூட அழுகாமல் ஏதாவது ஒரு இடத்தில் வளர்ந்து வந்தால் சிறிது காலத்திலேனும் அதனை உட்கொள்ள பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதுதான் நாம் எதிர்கொள்ளும் உண்மை நிலைமை. தற்போது நெருக்கடியான நிலையில் வணக்கஸ்தலங்களில் பூஜை நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு உணவுக்காக ஏதேனும் தாவரங்களை வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பாடசாலைகளிலும் அரச நிறுவனங்களிலும் முடிந்தவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கிடைக்கும் இடங்களில் விவசாயம் செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை முற்றாக ஒழிக்கும் திருத்தச் சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்று மகாநாயக்க தேரர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷே இன்று கண்டியில் அஸ்கிரே மல்வத்து மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டபோது இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முப்படைகளின் பிரதானியாக ஜனாதிபதி தொடர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் 13ஆம் திருத்தச் சட்டம் இந்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது. அதை தடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருந்தால் மாத்திரமே சாத்தியப்படும். ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கக்கூடாது. சுயாதீன ஆணைக்குழுகள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அதற்காக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோன்று தற்போதைக்கு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே முக்கியமானது.
அதற்கு பதிலாக அரசியல் அமைப்பு திருத்தம் போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளித்தால் பொருளாதார நெருக்கடி மீண்டும் அதிகரித்துவிடும் என மகாநாயக்கர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது, நாடு தற்போதைக்கு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக சமூக அமைப்பில் சீர்குலைவும் இளைஞர்களின் அதிருப்தியும் மேலோங்கியுள்ளது. இவற்றை போக்க ஒரே ஒரு வழி அரசியல் அமைப்பு திருத்தமூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து அதனை நாடாளுமன்றம் மற்றும் அரசாங்க நிறுவனங்களுக்கு பகிர்வதாகும். இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு வந்து நிதியமைச்சராகி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக சீர்குலைத்து விட்டார். அதனை நிவர்த்தி செய்யும் பணிகள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளின் வேண்டுகோளின் பிரகாரம் நியமனம் பெற்ற காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் இடமாற்றங்கள் அனைத்தையும் ரத்து செய்யுமாறு நீதியமைச்சர் என்ற வகையில் நானும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் காவல்துறை மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளோம் என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு செல்லும் மஹிந்த உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள். எதிர்காலத்தில் பாரிய விலை உயர்வை சந்திக்க போகும் இலங்கை மக்கள். கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பரிதாபமாக பலி. இலங்கையில் பட்டினி பேரவலம், ஏற்படும் ஆபத்து. கோட்டாபய தொடர்பில் மகாநாயக தேரர்களிடத்த முக்கிய முடிவு.